செந்தில் பாலாஜியை காப்பாற்ற ஸ்டாலின் எடுத்த அஸ்திரம், சொதப்பலில் முடிந்த ஜாமீன் பிளான், எதற்காக இந்த ராஜினாமா? சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் இதற்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது. ஜூலை மாத மத்தியில் புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டார். இதனிடையே செந்தில் பாலாஜி கவனித்து வந்த இலாக்காக்கள் மற்ற அமைச்சர்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டது. செந்தில் பாலாஜி தொடர்ந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக செயல்பட்டு வந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆளுநர் ரவி செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்க உத்தரவிட்டார். ஆனால் அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் தனது உத்தரவை திரும்ப பெற்றுக் கொண்டார். இதனையடுத்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்த செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து விடுவிக்க கோரி ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். கீழமை நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரை தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுக்கள் வரிசையாக தள்ளுபடி செய்யப்பட்டன. இதன் காரணமாக 200 நாட்களுக்கு மேல் சிறையில் தவித்து வருகிறார். இந்த நிலையில் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக செந்தில் பாலாஜி தாமாக முன்வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார் என்று கூறப்பட்டது. இந்த கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி ராஜினாமாவிற்கான காரணம் வெளியாகி உள்ளது. ஜாமீன் மனு விசாரணையின் போது செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருப்பதால் சாட்சியை கலைக்க கூடும் என அமலாக்கத்துறை வாதாடி வந்தது. இதன் காரணமாகவே தனது ஜாமீன் மனு நிராகரிக்கப்படுவதாக வழக்கறிஞர்கள் சட்ட ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் இதையே பிரச்சாரம் செய்ய வாய்ப்பும் உள்ளது. எனவே இதை அனைத்தையும் கருத்தில் கொண்டே செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைய இருப்பதாகவும் இதன் காரணமாகவே தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் வெளியான தகவலை செந்தில் பாலாஜி தரப்பு மறுத்துள்ளது. இது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி சிறை செல்லும் போதே ராஜினாமா கடிதத்தை கட்சி தலைமை பெற்றுவிட்டதாகவும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இருக்கும் பிரச்சனை போதாதென்று இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வதை ஒரு காரணமாக கூறி எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வாய்ப்பிருப்பதால் அதனை தடுக்கவும் இப்போது இந்த முடிவை கட்சி தலைமை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் வழக்குகளை சந்தித்து சிக்கலில் இருக்கும் அமைச்சர்கள் பலரிடம் இதுபோன்று ராஜினாமா கடிதத்தை திமுக தலைமை பெற்று வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920017397355171.